குருச்சரணம். என்னுடைய எனர்ஜிஸ்ட் பிள்ளைங்க எல்லோரும் பிரமாதமாக வாழ்ந்து எல்லா வளங்களையும் பெற்று வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதை பார்க்குற அத்தனை குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். சரிதானக்கணும் இல்லை. இப்போ ஒரு முக்கியமான தகவல், அதிசயமான தகவல், கிடைக்காத தகவலும் சொல்லப்பாரு என்னென்னு பார்க்கலாமா? அதாவது மனிதர்கள் வந்து சுவாபரேகம் பிரேத்தாயுகம் அந்த காலங்களில் அஸ்வமேத யாகங்கள்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு கேள்விப்பட்டுக்கோ. இந்த குதிரையை விட்டுட்டு பண்ணுவாங்கல்ல, எதுக்காக? இதெல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு அப்படின்ட்டு ஷோ த பவர். இப்போ இந்த பவரை கலியுகத்திலே எடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அந்த கால ரிஷிகள், வேத விற்பனர்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் சொன்ன முறையில் அவங்க சொல்ல போகிறேன். சரிதானா? இது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பவிஷ்ய புராணம்னு ஒன்று இருக்குது, அந்த புராணத்தில் இதை கொடுத்துருக்காங்க. இந்த பவிஷ்ய புராணங்கிறது ஒரு பெரிய விஷயம். உப்பு புலகு மிளகா இதெல்லாம் எப்படா வைக்கிறது, அதில் ஆரம்பித்து நீக்கிறது நடக்குது, என்ன ட்ரெஸ்ஸை போடலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், எல்லாம் ஏ டு இசட் லைஃபு, தட் இஸ் த முண்டேன் லைஃப்னு சொல்லுவோம். அதான் இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாம் பவிஷ்ய புராணத்தில் இருக்குது. அதில் ஒன்று இதுவும் வருது, அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னதுக்கு? அபரிமிதமான யோகம் கிடைக்கிறதுக்கு இல்லையா. அபரிமிதமான யோகம் எப்படி கிடைக்கிறது? அப்போ அபரிமிதமான யோகம்னா என்ன? 1000 வாட், எவ்வளோ கிலோ வாட்ஸ்லாம் அங்கே இருக்கும் இல்லையா, ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸில் இருக்கும், எலக்ட்ரிக்கல் சென்டரில் இருக்கும். அங்கேருந்து நமக்கு அனுப்புகிறாங்க, நம்ம கண்டென்ஸ் பண்ணி அதை அனுப்புவாங்க, நம்ம அதை கண்டென்ஸ் பண்ணி பல இதுகளுக்கு வச்சுக்கிறோம். அது மாதிரி அந்த பவர் ஸ்டேஷனில் இருக்க பவர் மாதிரி. சரிதானுங்களா? அதுதான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது. இது ஒரு சின்ன விஷயத்தை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். அம்மா எப்பவுமே உங்களுக்கு சின்ன சின்னதான சொல்லித்தரேன், அதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்ணுங்களா. சரிதானா? இப்போ என்னென்னா, 1000 அஸ்வமேத யாகங்கள், திரேதாயுகம் துவாபரயுகத்தில் பண்ண 1000 அஸ்வமேத யாகங்கள் செஞ்சதுக்கு பலன் இந்த ஒரு ஒரு திதி, அதாவது 2 வருண்டா கண்ணுங்களா, 15 திதி முதல்ல வந்துடும், அதே 15 திதி என்ன பண்ணோம் அடுத்து வரும், அதாவது தேய்ப்பிறை வளர்ப்பிறை அந்த மாதிரி வரும். இந்த தேய்ப்பிறை வளர்ப்பிறை இந்த 2 15 15 திதி வரும். அந்த திதிகளுக்கு உண்டான தேவதைகள் இருக்கிறாங்க, அவங்க இதை ஏற்றுக்கிறாங்க, அவங்களுக்குரிய மந்திரங்களும் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இதை வந்து நீங்கள் எனர்ஜி ரெஸ்ட்டில் வாங்கி உங்கள் தேவதை யாருன்னு சொல்லி வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் எந்த திதியில் பிறந்தீங்கன்னு பார்த்து அதுக்கு உண்டானது வந்து நாங்கள் அதை பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி வித்தியாசமானதெல்லாம் தான் இங்கே எனர்ஜி ரெஸ்ட்டில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். புரிஞ்சுச்சாக்கணுங்களா? சரி, இப்போ நம்ம ஒன்று நீங்கள் பௌர்ணமியில் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை அமாவாசையில் ஸ்டார்ட் பண்ணலாம். பர்டிகுலர்லி எப்போ எதில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதில் முடிக்கணும். புரிஞ்சுதா? இப்போ கார்த்திகை பௌர்ணமி வரும் இல்லை அமாவாசை வரும், ஏதோ ஒரு நாளில் எடுத்துக்கோங்க, இதை ஆரம்பிங்க. இந்த 2 நாளில் தான் ஆரம்பிக்கலாம். சரிதானா? ஆரம்பித்தா எல்லா திதியும் அதே மாதிரி பண்ணணும். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ நம்ம பண்ணுவோம். இப்போ அமாவாசை திதி, இதில் வேக வைத்த சாப்பாடு சாதத்தை சாப்பிட சொல்கிறாங்க. சாதம்ங்கிறத கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நான் இது பைத்தியகாரத்தனமாக எல்லாத்தையும் அதுதானே தின்னுட்டுருப்போம்னா இல்லை, அமாவாசை அன்னைக்கு கொஞ்சுண்டாவது என்ன வேக வைத்த சாதம் சாப்பிட்ருங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க பற்றி பிரச்சனை கிடையாது. வேக வைத்த சாதம் அன்னைக்கு அந்த 1 நாள் கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். புரிஞ்சுச்சோ? அதுதான்டா கண்ணுங்களா அமாவாசை. அப்புறம் நம்ம இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆரம்பிக்கும்னால என்ன பண்ணிக்கணும்? ஒரு குசம் போட்டுக்கிறீங்க. அந்த இதில் சாப்பாட்டில் குசம் வரைஞ்சிட்டு குசம் எந்திரத்தை போட்டுட்டு ஆரம்பிக்கிறீங்க. 1. செகண்டு பிரதமை, அதுக்கு மறுநாள் என்ன, பால் சாப்பிடக்கூடாது. நோட் பண்ணிக்கணும் கரெக்டாக. பிரதமை அமாவாசைக்கு மறுநாள் பாலை தவிர்த்துருங்க, அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. கூடாது கூடாது கூடாது. ஓகே. அதுக்கு அடுத்தது துவித்தியை. இந்த துவித்தியை அன்னைக்கு உப்பு சாப்பிடக்கூடாது. 1 நாள் தானே கண்ணுங்களா, ஒரு வேளை உப்பு இல்லாமல் சாப்பிட்டுக்கோங்களேன். புரிஞ்சிச்சா? நாங்களாம் ஆஃபீஸ் போகிறோம், எப்படி நாங்கள் மெயின்டைன் பண்ணோம், அது ஒரு வேளை அது உப்பு இல்லாத பணம் திணுக்க வேண்டியதானே. ஒரு கேக்கை திணுக்கோங்க, வேறு எதை வேணுமா சாப்பிட்டுக்கோங்க. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? என்ன வேணுமாலும் சாப்பிட்டுக்கோங்க. பட் அன்றைக்கி 1 நாளைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் பெருசாக பவர் கிடைக்கும். எது வேணுங்கிறோம், அபரிமிதமான பவர் வேணுமா இல்லை விட்டு கொடுக்காத தன்மை வேணுமா, நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகே. துவித்தியை அன்னைக்கு என்ன பண்ணணும், உப்பு சாப்பிடக்கூடாது. முடிஞ்சு போச்சு. இந்த 2 நாள் மட்டும்தான் தவிர்க்க வேண்டியது இருக்கும், மற்றதெல்லாம் பாருங்கள். அதுக்கு அடுத்த திதி வந்து திருத்தியை அப்படின்னு சொல்லுவோம். திருத்தியை அன்னைக்கு எள்ளு சாதம் சாப்பிடணும். அது எப்போ பார்த்தாலும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எள்ளு சாதம் கிடையாது, இல்லை நிறைய அவங்க டவுட் வந்துடும் அதில் வேறு. புரிஞ்சுதா? ஒரு வேளை கொஞ்சோண்டு சோத்த போட்டிங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்து வறுத்து போட்டு சாப்பிட வேண்டியதுதான், அவ்வளோதான். ஒரு வேளைக்கு எள்ளு சாதம், அதே வந்து என்ன பண்ணலாம் பறவைகளுக்கும் வைக்கலாம் துவி திதி அன்னைக்கு. புரிஞ்சிச்சுங்களா? அடுத்தது சதுர்த்தி திதி.
சதுர்த்தி அன்னைக்கு பால் சேர்த்துக்கணும், பால் ஆகாரம் சாப்பிடணும். அது பால்கோவா நீங்கள் தின்னாலும் சரி, இல்லை எது சாப்பிட்டாலும் சரிதான் கண்ணுங்களா, அந்த பாலை கொஞ்சம் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டுக்காங்க. இப்போ எங்களை போல அவட்டால் பால் சாப்பிட மாட்டோம், அப்போ அதுக்கு எதாவது ஒன்று அது ஒரு இதை சேர்த்துக்கிட்டு அது ஒரு ஆகாரமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இது பஞ்சமி தீதி. பஞ்சமி அன்னைக்கு ஒரு பழம் சாப்பிட்டுக்கணும், ஏதோ ஒரு பழம், காலமத்தியம் சாயந்தரத்தில் இவ்வளோ நேரம் இருக்குது, அதில் ஒரு பழத்தை சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் கண்ணுங்களா, நான் சிம்பிள் இல்லாத உங்களுக்கு சொல்கிறதே இல்லை, புரிஞ்சுதா? பஞ்சமி தீதி அன்னைக்கு பழம் சேர்த்துக்கணும். பழத்தை சாப்பிட்டீங்களா, சரி. அடுத்து சஷ்டி வந்துடும். சஷ்டி அன்னைக்கு கட்டாயம் காய்கறி சாப்பிடணும். சில பிள்ளைங்கள்லாம் இப்போ வளர்கிறாங்க, பெரியவங்களாம் இருக்கிறாங்க, காய்களே தொடறது இல்லை, அது ஒரு ஃபார்முலாவாக வச்சுருக்காங்க, பர்கரு அது இதுன்னு சாப்பிட பழகிட்டீங்க, காய்கறிகளை சேர்க்கறது இல்லை. அதனால் சஷ்டி அன்னைக்கு காய்கறியை சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ காய் சேர்த்துக்கோங்க. சப்தமி வில்வ ஆகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மை வில்வ இலையை வாங்கிட்டு வந்து பொரியல் பண்ணி அப்படிலாம் கிடையாது கிடையாது கிடையாது. ஒரு வில்வ இலையை எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி எடுங்க, அதில் அந்த இலையை போடுங்க, ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயான்னு சொல்லுங்கள். இல்லை நமச்சிவாயத்தை எடுத்துக்கோங்க, தீட்சை எடுத்துக்கோங்க, அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ரேக்கி படித்தவங்க அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த தண்ணியை மட்டும் ஒருவேளை குடித்தா போதும், புரிஞ்சிச்சா? இல்லை டவுட்டே கிடையாது. வில்வத்தை யாரும் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. வில்வ ஆகாரம்ங்கிற எடுத்தால் தண்ணியும் உண்டு சாப்பாடு உண்டு, புரிஞ்சுதா கொண்டுங்களா? ஓகே, இது வில்வம். அடுத்தது என்னென்னா அஷ்டமி தீதி வந்துடும். அஷ்டமி அன்னைக்கு பொடி சாதம் நமக்கு வசதியாக பண்ணிக்காங்க பாருங்கள், எத்தனை பொடிகள் இருக்குது, இல்லை பொடி போட்டு நம்ம சாப்பிடுவோமே சாதத்துக்கு, பருப்பு பொடி இல்லையா, அப்புறம் இது கருவேப்பிலை பொடி, அந்த பொடி இந்த பொடி நிறையா பொடி இருக்குது இல்லையா, அந்த பொடியை வந்து என்ன பண்ணுறீங்க, பொடி சாதமாக சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்டுக்கணும், கட்டாயம் ஃபுல்லும் அதே சாப்பிடணும் நம்ம சொல்ல வரல, கொஞ்சம் அதை சேர்த்துக்கோங்க பொடி சாதம். அடுத்தது வந்து நவமி. நவமிக்கு என்ன பண்ணும், ஒரு அக்னியில் சமைக்காத உணவுன்ட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அக்னியில் சமைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண, சும்மா வந்து அவளை ஊற வச்சு அதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், புளியோதரை பண்ணிக்கலாம், அதில் வந்து இது பண்ணிக்கலாம், உப்புமா பண்ணிக்கலாம், எதுவுமா பண்ணிக்கலாம். ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணிக்கூடாது, சமைக்கக்கூடாது. சமைக்காமல் என்னுடைய யோகா டீச்சர் வந்து அந்த காலத்தில் அதிலே என்ன உலமோ பண்ணுவாங்க, சூப்பர் சூப்பராக பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை மாமா அங்கிள் 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 நாங்கள் அவர் பின்னாலே தெரியும், பங்கச்சவலின் இருந்தாங்க, சூப்பர் குரு இப்போங்க மிஸ்ஸஸ் பங்கஜம், ரொம்ப அருமையான அங்கிள் அவர். அது மாதிரி அவங்க பண்ணி கொடுப்பாங்க, புரிஞ்சுதா? அந்த அக்னியில் அடுப்பில் வச்சு சமைக்காத உணவு எப்படி செய்யணுமோ பார்த்து செஞ்சுக்கோங்க. நீங்களாம் சமையலில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க, அதை செஞ்சு பாருங்கள். நவமி அன்னைக்கு அப்படி இருக்கணும். இப்போ தசமி, அதுக்கப்புறம் திரும்ப ஏகாதசி. ஏகாதசிக்கும் தசமிக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா பால் ஆகாரம் ஏதாவது சேர்த்துக்கணும், பார்த்துக்கோங்க, அது பால் ஆகாரம். அடுத்தது துவாதசி. துவாதசி அன்னைக்கு கட்டாயமாக கீரை சேர்க்க சொல்கிறாங்க, ஏதாவது கீரை சாப்பிட்டுக்கோங்க. மற்ற நாள்லாம் சாப்பிடக்கூடாதா, அப்படி கிடையாது, அன்னைக்கு அந்த இதுக்கு உண்டான வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும், நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவ்ரிதிங் இஸ் கால்குலேட்டட் இன் த அதனுடைய வைப்ரேஷனை பொறுத்து தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அது அவங்க அந்த காலத்தில், நான் இப்போ சயின்ஸ் படித்தனால சொல்கிறேன், இதை சாப்பிட்டிங்கன்னா இந்த வைப்ரேஷன் உங்கள் பாடியில் உங்கள் நாடி நரம்புகளில் அது கிடைக்கும், அதனால் இதை பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன், புரிஞ்சிச்சா கேடுங்களா? இப்போ துவாதசி அன்னைக்கு கீரை ஏதாவது கீரை சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு கீரை பொரியலோ கூட்டோ ஏதோ பண்ணி கட்டாயம். இப்போ மற்ற நாளில் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது, ஆனால் துவாதசி அன்னைக்கு கட்டாயம் ஒரு கீரை இருக்கணும், அவ்வளோதான். நமக்கு இப்போ நமக்கு ஏன்னா நம்ம இது எடுத்துருக்கோம் இல்லையா, அடுத்தது ஏன்னா அபரிமிதமான யோகத்துக்கு போகிறோம், அதுக்காக இதை சொல்கிறேன். அடுத்தது த்ரயோதசி, அன்னைக்கு வந்து கோமியம். என்னங்க இது, பசுமாட்டு மூத்திரத்தை குடிக்க சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு இருக்குல்ல கண்ணில், நான் அப்படி சொல்ல மாட்டேன், ஒரு ட்ராப்பு செல்லங்களே, ஒரே ஒரு ட்ராப்பு கோமியத்தை எடுத்து ஒரு குழம்புலையோ ரசத்துலையோ போட்டு சாப்பிட்டுக்கோங்க, சரிதானா? உங்கள் சாப்பாட்டில் எல்லோரும் கலக்கணுங்கள பாவம் சாப்பிடாமல் போயிட போகிறாங்க, ஒரே ஒரு ட்ராப்பு எடுத்து அதை போட்டுக்கோங்க, புரிஞ்சுதா? கோமியம் சேர்த்துக்கோங்க, கட்டாயம் அது ரொம்ப நல்லது தான். ஒரு ட்ராப் நான் ரொம்ப வேண்டாம் வேணும்னு சொல்லு, நல்ல இன்ஃபிலர் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ட்ராப் எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா கூட அந்த இது முடிஞ்சு போச்சு, புரிஞ்சுதா? த்ரயோதசி கோமியம் இவ்வளோ விவரமாக சொல்கிறேன், திரும்ப தோணும் அது அப்படியா இப்படியாங்கிற கொஸ்டின்ஸ் வரக்கூடாது, புரிஞ்சிச்சா? அடுத்தது சதுர்த்தசி. சதுர்த்தசி அன்னைக்கு பார்லி இருக்குல்ல, நல்லதுப்பா, நல்லா அடிக்கடி பார்லி குடிச்சுக்குவேன், புரிஞ்சுதா? பார்லியை வேக வச்சு
அதை வந்து என்ன பண்ணுங்க, அந்த தண்ணியை ஒரு வேளை குடிச்சிருங்க. அது ரொம்ப கஷ்டம் இல்லை. வேறு ஏதாவது பார்லியில் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணிக்கோங்க, எனக்கு சமையல் அவ்வளோ தெரியாது. அதனால் பார்லியை அன்றைக்கி அந்த தண்ணியை வச்சு குடிச்சிக்கோங்கிறது என்னுடைய ஐடியா. மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது தோணுச்சு அதை பார்லியில் பண்ணிக்கோங்க. பார்லி வந்து சதுர்த்தசி, அடுத்தது என்ன வரும், 100% பௌர்ணமி. பௌர்ணமி வந்து தர்ப்பை நினைத்த நீர் அப்படின்னாங்க. தர்ப்பை இருக்கு இல்லையா, அதை வாங்கி வச்சு அதை கொஞ்சம் நினச்சி வச்சுருங்க. அந்த நீரை எடுத்து சமையல் செஞ்சுக்கலாம், அந்த நீரை எடுத்து அப்படியே கொஞ்சம் குடிச்சிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த திதியெல்லாம் வந்துச்சு கேட்கலாம், இதில் வந்து என்னங்க 15 மாதிரி வருதுன்னு. இல்லை, அது என்றைக்கு அது ஒரு திதியை விட்டுருவோம், ஏன்னா அமாவாசை அப்படிங்கிறப்ப அது முடிஞ்சிருது இல்லையா. நம்ம பௌர்ணமி வரைக்கும் வரதா, பிரதமையிலேருந்தால் நம்ம கணக்கு பௌர்ணமி வரைக்கும், அடுத்த திரும்ப பௌர்ணமியிலேருந்து வரப்போ நம்ம இது வந்து கணக்கு இல்லாமல் போயிடும் கடைசியது. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க, இதை அப்படியே எடுத்துக்கோங்க. இதை கார்த்திகை பௌர்ணமியில் ஆரம்பிக்கலாம், இல்லாட்டா கார்த்திகை அமாவாசையில் ஆரம்பித்தா நல்லதுன்னு இருக்காங்க. அதுக்காக தான் பண்ணிக்கிட்டு வேக வேகமாக இந்த இதை போடுறேன், புரிஞ்சிச்சா கண்ணுங்களா. ஆகா, என் பிள்ளைகள்லாம் ரொம்ப அப்புறமிதமான யோகமாக ஆயிடுவீங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான். ட்ரை, இது ஒன்று கஷ்டமானது ஒன்று கிடையாது. இந்த திதிகளுக்கு வந்து நம்ம பார்த்து பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமே கிடையாது. இன்ன காலையில் கேலண்டர் எடுத்து இன்றைக்கி என்ன திதி, நீங்கள் என்ன நான் சொல்லி பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க இல்லை அம்மாவாசை அன்றைக்கி ஆரம்பிக்கிங்கன்னா மற்ற திதி என்ன, இது ஒரு அட்டவணை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த அட்டவணை வேணுமா, அந்த அட்டவணை இதில் கிடைக்கும், இல்லாட்டா இது அந்த அட்டவணை உங்களுக்கு இப்போ போட சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. இதை பார்த்துக்கோங்க, டெய்லி இதை பார்க்கணும், புரிஞ்சுச்சா. அப்போ தான் என் பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளைங்க, டாக்டர்மா பிள்ளைங்க எல்லாம் சமத்துக்குட்டீஸ் இல்லை, கொஞ்சம் செஞ்சுங்கடா கண்ணுங்களா. எனக்கு இதை பார்த்ததுலேருந்து எல்லாருக்கும் அபரிவிதமான யோகம் கிடச்சதாதாங்கிற ஆதங்கத்தில் நான் வேக வேகமாக இதை உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோங்க. தயவு செய்து கட்டாயமாக இதை கொஞ்சம் கடைப்பிடிச்சி பாருங்கள். நம்ம எல்லோரும் செய்வோம், அம்மா மாதிரி ஆரம்பிக்கிறேன் சரி தானே. நம்ம எல்லோரும் சாப்பிட்டு பார்ப்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாமே. அழகாக இருப்போம்மா, அதை போட்டுக்கிறதெல்லாம் கேட்டுக்கோங்க. அழகாக இருப்போம்மா, எல்லா செல்வமும் கிடைக்குமா, எல்லா தடைகள்லாம் இதில் நீங்கிருமா, இல்லை அவ்வளோ பவர்ஸ் வி வில் பி கெட்டிங்க. எப்படி அத்தனை பவர்ஸ் கிடைக்கிறத ஏன் விடுவானே, அது என்ன ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதை பார்த்து பண்ண போகிறோம், அவ்வளோதானே கண்ணுங்களா. பண்ணலாமா, ஓகே. ஐ லவ் யூ ஆல் ஆல், பட் யூ ஹாவ் டு என்ன பண்ணோம், ஃபாலோ திஸ். இதை ஃபாலோ பண்ணுறீங்க, சூப்பர் ஆகிறீங்க, பவர் ஆகிறீங்க. இந்த அம்மாவுக்கு அப்போ தான் சந்தோஷம். ஓகே, ஆல் த பெஸ்ட் மை லவ்லி சில்ட்ரன். ஐ லவ் யூ ஆல், குட் நைட், பை.